السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் மலிக் பாய். இப்ப கேக்குது சவுண்ட்? பழைய மாதிரி வரமாட்டேன் சார் சவுண்ட். ஓகே, والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما جهلنا، وذكرنا ما نسينا، ووفقنا لصالح الأعمال يا رب العالمين. غنيت الكرية سهودرة سهودرة الله ودي பேரருளால் அவனுடைய தூதரின் வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த அருமையான நேரத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, கடந்த சில வகுப்புகளிலே உஹுத் யுத்தம் சம்பந்தமாக நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இறுதியாக உஹுத் யுத்தம் நிறைவடைகிற போது முஸ்லிம்களில் 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார்கள், முஷ்ரிக்குகளில் 22 பேர் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் என்கிற வரலாற்றை நாம் அவதானித்திருந்தோம். இன்றைய வகுப்பிலே உஹத் யுத்தத்தோடு தொடர்பான சில முக்கியமான குறிப்புகள், குறிப்பாக யுத்தம் நிறைவு பெற்ற பிறகு காணப்பட்ட சில முக்கியமான அம்சங்களை இங்கே நினைவு கூர்ந்து அதோடு உஹத் யுத்தம் பற்றிய பாடத்தை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். உஹத் யுத்தம் முடிவடைந்த நிலையில் பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையின் சகோதரர், ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடலை தேடிய நேரத்தில் அவர்களுடைய உடல் ஒரு பள்ளத்தாக்கிலே வயிறு
கிழிக்கப்பட்ட நிலையில், அதே போல அவர்களுடைய ஈரல் வெளியே எடுக்கப்பட்ட நிலையில், சிதைக்கப்பட்டு மூக்கு அறுக்கப்பட்டு காதுகள் அறுக்கப்பட்டு மிக கொடூரமாக காணப்பட்டது. அந்த நிலை உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் வேதனைப்படுத்தியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் கிடைத்து அதிலே இவர்களை கொலை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அல்லது எதிரிகள் அகப்பட்டால் அவர்களை இவ்வாறு நாம் கடுமையாக அவர்கள் இறந்த பிறகு ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுவர்களை சித்திரவதை செய்தது போல அல்லது கொடூரமாக நடந்து கொண்டது போல நடப்போம் என்கிற அந்த குர்ஆன் வசனம், அந்த அந்த நிலை ஒன்றை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது அல்லாஹு தஆலா சூரத்து நஹ்லினுடைய 126வது வசனத்தை இறக்கி வைக்கிறான். وَإِنْ عَاقَبْتُمْ فَآقِبُوا بِمِثْلِ مَا عُوقِبْتُمْ بِهِ, நீங்கள் தண்டிக்கப்பட்டால் அதே போன்று தண்டியுங்கள், தண்டிக்கப்பட்ட அளவுக்கு தண்டியுங்கள். وَلَئِنْ صَبَرْتُمْ, ஆனால் நீங்கள் அந்த நிலைக்கு செல்லாமல் பொறுமையோடு இருந்தால், لَهُوَ خَيْرٌ لِلصَّابِرِينَ, பொறுமையாளர்களுக்கு அது சிறந்தது என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை மன்னித்து பொறுமையோடு இருந்தார்கள். இவ்வாறு வயிற்றை வெட்டி மூக்கை அறுத்து காதை வெட்டி உடலை சிதைக்கிற அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்கிற தடையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டார்கள் என்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சில முஸ்லிம் பெண்களுடைய ஈமானிய உணர்வு இந்த பத்ர் உஹத் முடிந்த கையோடு வெளிப்பட்டது. அதற்கு உதாரணமாக நாம் குறிப்பிடுவதாக இருந்தால், பனு தீனார் என்கிற கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, அவருடைய பெயர் சுமைரா பின்த் கைஸ், சுமைரா பின்த் கைஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணி ரழியல்லாஹு அன்ஹா. அந்த பெண்மணியின் கணவர், சகோதரன், தந்தை மூன்று பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உஹதிலே கலந்து கொண்டு மரணம் அடைந்தவர்கள். அவர்களுடைய மரண செய்தி அந்த பெண்மணிக்கு எத்தி வைக்கப்படுகிறது. ஆனால் அவர் அதை உள்வாங்கவில்லை. கணவன் மூத்து, சகோதரன் மூத்து, தந்தை மூத்து இந்த செய்தியை சஹாபாக்கள் போய் அந்த பெண்மணியிடத்திலே சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி அந்த செய்தியை உள்வாங்கவில்லை. மாறாக அவர் கேட்கிறார், மா ஃபமா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார். ஏனென்றால் மதீனாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற ஒரு செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருந்தது. அதனால் அந்த பெண்மணி தந்தையினுடைய மரணம், சகோதரனுடைய மரணம், கணவனுடைய மரணத்தை பொருட்படுத்தாமல் அல்லாஹுடைய தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டபோது சஹாபாக்கள், ஹைரன் யா உம்மு ஃபுலான், உம்மு ஃபுலானே, அவர்கள் நலமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போது அந்த பெண்மணி கேட்கிறார், அரூனிஹி ஹத்த அம்துர இலை, அவர்களை எனக்கு காண்பிக்க வேண்டும், நான் பார்க்க வேண்டும், காட்டுகிறார்கள், அதுதான் ரசூலுல்லாஹ் என்று காட்டிய போது அந்த பெண்மணி சொன்னார்கள், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலு யா ரசூலுல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, நீங்கள் இருக்கிறீர்கள் அல்ஹம்துலில்லா, நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்றால் இதற்கு பிறகு எல்லா சோதனைகளும் எனக்கு சாதாரணமானவை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த சம்பவம் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களால் தன்னுடைய தாரீஹிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே அந்த பெண்மணியினுடைய பெயர் சுமைரா பின்த் கைஸ் என்பதை இமாம் வாக்கிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். வேறு சில நூல்களிலே வேறு சில பெயர்கள் குறிப்பிடப்பட்டாலும் இங்கே இமாம் வாக்கிதியினுடைய மகாஜி என்கிற நூலிலே இந்த செய்தி குறிப்பிடப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே அந்த பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த ஈமானிய மஹப்பத் வெளிப்படுகிறது.
அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு மூமின் எந்த அளவு நேசிக்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாக இதை நாம் கொள்ளலாம். நம் எல்லோருக்கும் அந்த அம்சம் நன்றாக தெரியும். ஒருவர் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக அல்லாஹுடைய தூதரை நேசிக்காத வரையில் அவருடைய ஈமான் பூரணமடைய மாட்டாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சஹாபாக்கள் இந்த அடிப்படையை ஈமானுடைய அடிப்படைகளில் ஒன்றாக இது அமைந்திருக்கிற காரணத்தினால் இதை புரிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வாறு நேசித்தார்கள். அதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டாகவே இந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போல இந்த உஹதிலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள். உஹதிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்த பிறகு ஹம்னா பின் ஜஹ்ஷ் என்று சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணி, அவர்களிடத்திலே அவர்களுடைய சகோதரன் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் மரணித்து விட்டார் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. ஷஹீதாக்கப்பட்டு விட்டார் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. அப்போது அந்த பெண்மணி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு வழங்குவாயாக என்று சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த பெண்மணியின் தந்தை தாயின் சகோதரராகிய ஹம்னா பின் ஜஹ்ஷினுடைய தாயின் சகோதரராகிய ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. அப்போதும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக கணவன் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னபோது அந்த பெண்மணி அழுதார்கள் என்பதை நாம் வரலாற்று நூல்களில் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இங்கே கணவன் மனைவிக்கிடையில் இருந்த உறவின் இறுக்கம் வெளிப்படுத்தப்படுகிறது. சகோதரன் மரணித்து விட்டார், மாமா மரணித்து விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி சொல்லப்பட்ட போது நிதானமாக பொறுமையாக இருந்தவர்கள் கணவனுடைய செய்தி சொல்லப்பட்ட போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கூடுதலாக அழுததை இந்த சம்பவம் நமக்கு சொல்கிறது. உண்மையிலேயே சஹாபாக்கள் மத்தியிலே அந்த குடும்ப வாழ்க்கை என்பது அல்லாஹுக்காக வேண்டி அமைந்திருந்தது. நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஆண்களையும் பெண்களையும் படைத்திருப்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாகும். அவர்கள் திருமண உறவின் மூலம் ஒன்று சேருகிற நேரத்தில் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் சக்கீனத் என்கிற அமைதியை ஏற்படுத்துகிறார். மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் ரஹ்மத் மவத்தத் என்கிற அன்பு இரக்கத்தையும் அல்லாஹு தஆலா உண்டாக்குகிறார். இந்த நிலையை இன்று நிறைய குடும்பங்கள் இழந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். மவத்தத், ரஹ்மத், சக்கீனத் இவை குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் இருப்பதை, குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையில் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம் நிறைய பேர் திருமணத்தை ஒரு சடங்காக பார்ப்பதுதான். உலகத்தில் எல்லோரும் திருமணம் செய்கிறார்கள், நானும் திருமணம் செய்கிறேன் செய்திருக்கிறேன் என்று நினைப்பது நிச்சயமாக இந்த புரிதல் தவறாகும். நம்மை பொறுத்தவரையில் இன்ன சலாதி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற பிரகடனத்தோடு வாழக்கூடிய நாம், என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே சர்வ உலகங்களின் இரட்சகனான அல்லாஹுக்கே என்று வாழுகிற நம்மை பொறுத்தவரையில் திருமண வாழ்க்கை என்பது ஒரு இபாதத்தாக, ஒரு சுன்னத்தாக. சுன்னத் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஒரு அம்சமாகும். எனவே இதிலே அல்லாஹுடைய தூதரை நாம் பின்பற்றுவது கடமையாகும். அல்லாஹுக்காக அல்லாஹுடைய தூதர் காட்டிய வழியில் என்று குடும்ப வாழ்க்கை அமைகிற போது நிச்சயமாக சஹாபாக்களை போன்று நடிப்பில்லாத யதார்த்தமான அன்பு நிறைந்த இரக்கம் நிறைந்த புரிந்துணர்வுள்ள ஒரு வாழ்க்கையாக குடும்ப வாழ்க்கை அமையும் என்பதற்கு இந்த ஹம்னா பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்கிற செய்தி கேட்டு அவர்கள் அழுத வரலாறு நமக்கு உணர்த்துவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரத்தில்
இந்த பெண்மணிகளிடத்தில் காணப்பட்ட பொறுமையும் இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. ஆரம்பத்தில் சுமைரா பின் கைஸினுடைய தந்தை, சகோதரன், கணவன் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இங்கே ஹம்னா பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரன், மாமா, கணவன் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். பொறுமையோடு இருந்தார்கள். அடுத்தது எல்லோரையும் யுத்த களத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் என்பதெல்லாம் இங்கே பெண்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களாகும். இன்று நம்முடைய பெண்களில் பெரும்பாலானவர்கள் மார்க்க விஷயங்களில் கணவன் ஈடுபடுவதையே விரும்புவதில்லை. தஅவா பணிகளில் கணவன் கொஞ்சம் கூடுதலாக இன்வால்வ் ஆகிவிட்டால் அதிகமான பெண்கள் அதை வெறுக்கிறார்கள். சில பெண்கள் நம்மிடமே தொடர்பு கொண்டு சொல்லியும் இருக்கிறார்கள், என்னுடைய கணவன் கூடுதலாக மஸ்ஜித், தஅவா சென்டர் என்று கூடுதலாக உங்களோடு இருக்கிறார், எனவே கொஞ்சம் அவருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் என்று சொல்வார். ஆனால் இங்கே பார்க்கிறோம், குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்களை எல்லாம் ஜிஹாத் களத்திற்கே பெண்கள் அனுப்பி வைத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இதுதான் அவர்களுக்கும் நம்முடைய பெண்களுக்கும் இடையில் காணப்படக்கூடிய ஈமானிய வேறுபாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யுத்தம் முடிவடைகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர்களை அடக்கம் செய்வதற்காக வேண்டி இருக்கிற துணிகள் வசதிகளை பொறுத்து ஏற்பாடுகள் செய்கிறார்கள். அந்த வகையில் ஷஹீதாக்கப்பட்ட இரண்டு பேரை ஒரே துணியில் கவனிட்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு துணியில் இரண்டு பேர் கவனிடப்படுகிறார்கள். சில நேரங்களில் அடக்குகிற போது கபருக்குள் லஹத் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழி இருக்கும், கபருக்குள்ளே பிள்ளை குழி என்று எங்களுடைய ஊர்களில் சொல்லுவார்கள். கபருக்குள் ஒரு சின்ன இன்னும் ஒரு குழி வெட்டுவது, அப்போது அதற்குள் யாரை வைப்பது அந்த ரெண்டு பேரில் என்பதை பார்க்கும்போது அல்லாஹுடைய தூதர் கேட்பார்கள், ஐயுஹும் அக்ஸரு அஹ்தன் லில் குர்ஆன், இவர்களில் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள் யார் என்று கேட்பார்கள். சுப்ஹானல்லாஹ், அப்ப அவர்களில் கூடுதலாக குர்ஆனை மனப்பாடம் செய்தவர் அடையாளப்படுத்தப்பட்டால் அவரை அந்த லஹதுக்குள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்துவார்கள். இங்கே குர்ஆன் மனனத்தின் முக்கியத்துவம் நமக்கு சொல்லப்படுகிறது. அதிகமானவர்கள் என்ன நினைப்பதென்றால், குர்ஆன் மனப்பாடம் செய்வதாக இருந்தால் ஹிஃபுல் மதரசாவுக்கு சென்று குழந்தையாக இருந்து மனப்பாடம் செய்வதுதான் ஹிஃபுல் என்று நினைக்கிறோம். அல்லது ஒரு மதரசாவிலே அரபு கல்லூரியிலே சேர்கிற போது அங்கு ஒரு சிலபஸுக்கு 4 ஜுசுக்கள், 5 ஜுசுக்கள், 8 ஜுசுக்கள் என்று அதை பாடமாக்குவதுதான் ஹிஃபுல் என்று நினைக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முஸ்லிமும் குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவருடைய சக்திக்கும் அவரவருடைய வாய்ப்பு வசதிகளுக்கும் ஏற்ப குர்ஆனுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து மனப்பாடம் செய்ய வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதிலே வைத்து, அந்த ஒரு இக்கட்டான கட்டத்தில் வைத்து சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஐயுஹும் அக்ஸரு அஹ்தன் லில் குர்ஆன், இவர்களில் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் செய்தவர் யார் என்று. அவ்வாறு ஜனாசாக்கள் அடக்கம் செய்யப்படுகின்றன. குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபருக்குள் 2 பேர் 3 பேரை எல்லாம் அடக்கி இருக்கிறார்கள், ஒரு துணிக்குள் 2 பேரை கபனிட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட இடங்களிலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அதனால் சில ஜனாசாக்களை மதீனாவுக்கு கொண்டு சென்றிருந்தார்கள் சஹாபாக்கள். இந்த செய்தி கிடைத்ததும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டவர், அந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கிற செய்தி சொல்லப்பட்டதும் மதீனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டவர்கள் மீண்டும் உஹதுக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த 70 சஹாபாக்களும் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களை வரிசை வரிசையாக நிறுத்தி அவர்கள் முன்னால் அல்லாஹுவை புகழ்ந்து அந்த அடக்கம் செய்யப்பட்ட ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்களுக்காக வேண்டி இம்மை மறுமை நலன்களை வேண்டி துஆ செய்தார்கள் என்பதையும் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அந்த யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்ட அனைவருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயமும் கூறினார்கள்.
அந்த நேரத்தில் ஒரு பெண்மணி ஃபாத்திமா பித் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், வலிம தபிக்கி, எதற்காக வேண்டி நீ அழுகிறாய் என்று கேட்டபோது அந்த பெண்மணி தன்னுடைய உறவினர் மரணித்ததற்காக அழுகிறேன் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவருடைய ஜனாசாவுக்கு மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளால் நிழல் வழங்கி கொண்டிருந்தார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்தில் நீ அழுதாலும் அழாவிட்டாலும் மலக்குகள் இவருக்கு நிழல் கொடுத்தார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த உஹதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் தொடர்பாக சூரத்து ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தின் 169வது வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறார். ولا تحسبن الذين قتلوا في سبيل الله امواتا بل احياء عند ربهم يرزقون. அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று நீ நினைக்க வேண்டாம். அவர்கள் தங்களுடைய இரட்சகனிடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள், உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அதே போல சஹாபாக்கள் இந்த வசனம் தொடர்பாக இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்களிடம் கேட்டபோது இப்னு மசூத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இது பற்றி நாம் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்டோம். அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அர்வாஹுஹும் ஃபி ஜௌஃபி தைரின் குத்ரின் லஹ கனாதில் முஅல்லகா பில் அர்ஷ். இவர்களுடைய உயிர்கள் ஒரு பச்சை நிறத்து பறவையினுடைய பறவை வடிவத்து பறவையினுடைய உள்ளே அரசின் கீழ் சில இதாக தொங்கிக் கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பறவைகள் சுவர்க்கத்தில் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போய் வந்து கொண்டு கடைசியிலே அந்த கிந்தியில் என்று சொல்லக்கூடிய அந்த பாத்திரம் போன்ற ஒரு கூடு போன்ற ஒன்றுக்குள் வந்துவிடும் என்று சொன்னார்கள். எனவே உலமாக்கள் இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து, இந்த குர்ஆன் வசனத்தை ஆதாரமாக வைத்து, சுஹதாக்களுடைய அல்லாஹுடைய பாதையிலே போராடி கொல்லப்பட்டவர்களுடைய உயிர்கள் யதார்த்தமாக உயிரோடு இருக்கும் என்று சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு உஹத் யுத்தம் அல்லாஹுடைய ஏற்பாட்டில் ஆரம்பத்திலே முஸ்லிம்கள் வெற்றியோடு முடிவடைந்தது. ஆனால் அடுத்த கட்டம் எதிர்பாராத விதமாக பின்னால் வந்து முதுகுக்கு பொன்னால் தாக்கியதனால் முஸ்லிம்கள் சிதற வேண்டிய தோல்வி அடைய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதிலே 70 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உஹத் யுத்தம் தொடர்பாக நிறைய குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆல இம்ரானிலே 58 வசனங்கள் உஹத் யுத்தம் தொடர்பாக இறக்கப்பட்டதாக உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். சூரத்து ஆல இம்ரானில் 58 வசனங்கள் உஹத் யுத்தம் தொடர்பாக இறக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள். அதே போல நீங்கள் பார்க்கலாம் ஆல இம்ரானுடைய 139வது வசனம், 140, 142, 143, 144, 145, 49. அதே போல சூரத்து நிசாவினுடைய 104 இவ்வாறான வசனங்கள் எல்லாம் உஹத் யுத்தம் தொடர்பாக இறங்கியது என்று உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். வல்லாஹு தஆலா அலம், இந்த உஹத் யுத்தம் நமக்கு தர வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளமாக இருக்கின்றன. அவை பற்றி நாம் அவ்வப்போது குறிப்பிட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இன்னும் மேலதிகமாக இந்த யுத்தம் பற்றி அறிந்து அது தரக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.